நாட்டில் 5 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 1 குவிண்டால் கரும்பின் நியாய விலை 290 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், 1 குவிண்டால் கரும்பின் நியாய விலை 290 ரூபாயாக உயர்த்தப்படுவதன் மூலம் கரும்பு சார்ந்த தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் 5 லட்சம் தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார். கடந்த 2013-14 நிதியாண்டில் 1 குவிண்டால் கரும்பின் நியாய விலை 210 ரூபாயாக இருந்ததாகவும் தற்போது இது 38% அதிகரித்து 290 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று கூறினார். விவசாயிகளுக்கு மானியம் நேரடியாகவும் உடனடியாகவும் சென்று சேருவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கரும்பு விற்பனையில் 90 முதல் 91% நிதி சார்ந்த பயன்கள் விவசாயிகளுக்கு சென்று சேருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் பிரைஸ் எஃப்ஆர்பி ஜோ சுகர் கேன் பே தியா ஜாதா உஸ்கோ படாக்கர் அப் 290 ரூபாய் பிரதி குவிண்டல் கர்னே கா நிர்ணய லியா கியா ஜோ 10% ரிகவரி கே ஊப்பர் ஆதாரித் ஹோகா ஜப் ரிகவரி 10% சே அதிக் ஹோ ஜாதி ஹை तो उसका प्रोपोर्शनेट 0.1% इंक्रीज के लिए हर 0.1% इंक्रीज के लिए अधिकांश 2 रुपए 90 पैसे प्रति क्विंटल और दिया जाता है और न्यूनतम बेसिक जो प्राइस मिलती है उसको भी 9.5% पर रोका गया है कि 9.5% से कम अगर किसी किसान का रिकवरी होती है तो 9.5% पे ही आधारित उनको 275 रुपए 50 पैसे प्रति क्विंटल उनको भी मिलेगा. மேலும் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் மற்றும் ரஷ்யாவின் தொழில்முறை கணக்காளர்கள் நிறுவனத்திற்கு இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆங்கரேஜ் உள்கட்டமைப்பு முதலீட்டு நிறுவனத்தின் அந்நிய நேரடி முதலீட்டிற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். செய்தியாளர்களுடனான இந்த சந்திப்பின்போது மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் உடனிருந்தாா்.